வணக்கம் மக்களே, நம்ம ஏற்காடு ட்ரக்கர் ட்ரிப்புன்னு பைக்லேயே பிளான் பண்ணோம். ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் இருந்ததுனால சாட்டர்டே போயிட்டு சண்டே ரெஸ்ட் எடுக்கலாம். ஒன்று இது பார்த்திங்கன்னா, நாங்கள் பெங்களூர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பைக்கில் நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணோம். ஏற்காடு பெங்களூர் டு சேலம் 4 ஹவர் ஆகுது. நீங்கள் சேலத்துக்கு போயிட்டு பஸ்ஸில் போனால் கூட சேலத்துலேருந்து பைக்கு ரெண்ட்டு கிடைக்குது. ரெண்டு பைக் எடுத்துகிட்டு கூட நீங்கள் அங்கேருந்து போக முடியும். ஏன்னா இந்த மலைப்பகுதி ஏற்காடில் ஏறுறதுக்கு இந்த பைக்கு நல்லா கொஞ்சம் திரிலிங்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். நாங்கள் பெங்களூர்லேருந்து பைக்கில் போயிட்டோம். பாருங்கள் மேப் ரூட் பாருங்கள், எப்படி தெரியுது பார்த்திங்களா, வளைஞ்சி வளைஞ்சி மேப்லேயே எப்படி தான் காட்டுறது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. கிட்டத்தட்ட 20-25 கொண்ட ஊசி வளைவு இருக்கும் சரிங்களா. இது கேர்வு பெண்டு சொல்கிறாங்க, கேர்வு பெண்டு ஹேர்பின் பெண்டு, நம்ம கேர்பின் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வளைவுகளை ஹேர்பின் பெண்டு சொல்கிறாங்க. இது சேலத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைப்பிரகாசனம் ஏற்காடு. இது சின்ன ஊட்டி கொடைக்கால்னு சொல்லுவாங்க. இங்கே வெயில் காலத்துலேயோ குளிர்காலத்துலேயோ மழை காலத்துலேயும் இந்த கிளைமேட் போனாலும் போகலாம். கீழே போக வெயில் அடித்தாலும் உங்களுக்கு கோடை காலத்தில் மேலே போக போக குளிர்ச்சி உண்டாகும். மழை வெள்ள அப்படின்னா ஃபுல் குளிர்ச்சி இருக்கும். இன்னும் மழை காலம் குளிர்பாலெலாம் போனீங்கன்னா பயங்கரமாக சூப்பராக இருக்கும். இங்கே ட்ரிப்பு நல்லா ஒரு இயற்கை நேச்சரு ஒரு அட்வென்ச்சரு ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க. ஏற்காடில் அங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே பார்க்கு, அப்புறம் போட்டிங்கு, அப்புறம் ஒரு ஃபால்ஸ் இருக்குது கிளியூர் ஃபால்ஸு, அப்படி நல்லூர் ஃபால்ஸு. நல்லூர் ஃபால்ஸு தூரம், அங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப லாங்கு. பட் கிளியூர் ஃபால்ஸு எல்லாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ள தான். பார்க்கு, லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, சில்ட்ரன் சீட்டு அப்படின்றது ஒரு வியூ பாயிண்ட்டு. நம்ம சூசைட் பாயிண்ட் சொல்லுவாங்க ஊட்டி கொடைக்கானல்ல, பார்க்குறதுக்கு டெப்த்தாக இருக்கும்ல ஆழமாக. அங்கேருந்து கத்துந்த எக்கோ கூட அடிக்கும் எக்கோ. அப்புறம் அங்கே ஃபுல்லாக ஃபாகு பனி மூட்டம் அந்த மாதிரி இடம் தான் வந்து அந்த சீட்டு சொல்கிறாங்க, லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, சில்ட்ரன் சீட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அங்கே மேலே சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. நீங்கள் திருப்பி வரும்போது உங்கள் வீட்டுக்கு உங்களால் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வர முடியும். எனக்கு சாக்லேட்ஸ் கம்பெனிலே போயிட்டு அங்கே சாக்லேட் மில்க் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறது கொடுப்பாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சாக்லேட் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். நான் மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, ஒயிட் கலரில் ஒரு மில்க் சாக்லேட் வரும், அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ப்ரௌன் கலர் சாக்லேட் அதிகமாக வச்சுருப்பாங்க, ஒயிட் கலர் மில்க் சாக்லேட் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு அந்த ஒயிட் கலர் சாக்லேட்டும் அதிகம் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ரௌனை விட ஒயிட் கலர் தான் அதிக டேஸ்ட் இருக்கும். நான் பாருங்கள் எல்லோரும் பைக்கில் எப்படி போகிறாங்க பாருங்கள். எல்லாம் ரெண்டு பேராக பைக்கில் போயிட்டுருக்காங்களா. இங்கே ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பாருங்கள், ஃபேமிலியோடு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஃபேமிலியோடவும் போகலாம், நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த மலை மலை ஏறுறது தான் எல்லாருமே குஷியே அந்த பைக்கில். ஸ்கூட்டிலே போகிறாங்க, நீங்கள் ஸ்கூட்டிலே வரலாம், ஆட்டோவில் வரலாம், காரில் வரலாம், பஸ்ஸும் இருக்குது மேலே. நீங்கள் பஸ்ஸில் தான் போக முடியும்னா உங்களால் பஸ்ஸில் நீங்கள் வரலாம். அதுக்காக யுவர் சாய்ஸு. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்களா, அங்கே குரங்கு நிற்குது பார்த்தீங்களா. எல்லோரும் போகிற வழியில் குரங்கு காதுன்னு கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க சரிங்களா. குரங்கு கூட விளாண்டுட்டே போகலாம், அங்கங்கே இயற்கை நிறுத்தி ரசிச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம், இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே போகலாம். பாருங்கள் எவ்வளோ கீழே எவ்வளோ வெயில் ஆச்சு, மேலே பார்த்தீங்களா எப்படி இருந்து பண்ணி மாட்டோமா, எவ்வளோ பெண்டு பெண்டாக இருக்கா, கிளைமேட்டு பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இருந்துக்கிற நீங்கள் பைக்கில் போகும்போது அப்படியே காற்று ஜில்லு ஜில்லு அடிக்கும், ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்தோங்க. பட் அங்கங்கே கொஞ்சம் டேஞ்சர் ரோடு இருக்குது, கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக போகணும். எல்லோரும் ஸ்லோவாக தான் போகிறாங்க, நீங்கள் யாரும் ஓவர்டேக் பண்ணுறேன் ஸ்பீடாக பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி போகாதீங்க, ஸ்லோவாகவே போங்க. நேச்சர் அப்போ ரசிச்சுட்டே போக முடியும். நீங்கள் காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, ஸ்கூட்டியில் போனாலும் சரி. ஏன்னா ஆப்போசிட்டில் எல்லாம் ஒரு சிங்கிள் ரோடு தான், இது டபுள் ரோடு பார்த்தீங்களா. இதே ரோட்டில் போயிட்டு இதே ரோட்டில் பரணும், ஆப்போசிட்லேயே காரு பஸ்ஸு லாரி வந்துட்ருக்கோம். அந்த ரோடு தெரியுது எப்படி. இந்த இது நம்ம தமிழ்நாடு சேலத்துலேருந்து நம்ம ஏற்காடு மலை மேலே ஏறுறோம்,
மலை மேலே ஏற்காடுன்றது ஊரும் இருக்குங்க, நல்லா டூரிஸ்ட் பஸ்ஸு ஊரும் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது, ப்ளஸ் நிறைய கடைங்களும் இருக்குது, ஷாப்பிங்கு, சாக்லேட் ஃபேக்ட்ரிஸு நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கோம். இது தமிழ்நாடு ரோட்டு, இதுக்கு ஆப்போசிட்டில் கர்நாடகா ரோடும் இருக்குது. இப்போ நீங்கள் கர்நாடகாலேருந்து வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ரோட்டில் வர மாட்டாங்க, அவங்களுக்கு கர்நாடகாலேருந்து ஒரு ரூட் இருக்குது, அது மலைக்கு பேக் சைடு அந்த பக்கம் இருக்குது. ஸோ அது வழியாக அவங்களும் மேலே வர்றாங்க. ஸோ நீங்கள் மேலே போனால் உங்களுக்கு தெரியும் அங்கே போர்டு இருக்குது, இந்த ரூட் வழியாக போனால் தமிழ்நாடு சேலம், இந்த ரூட் வழியாக போனால் கர்நாடகா, அப்படி மேலே நான்கு ரோடு போர்டு வச்சுருப்பாங்க, நாலு முக்கு பிரியும் பார்த்தீங்களா, அங்கே போர்டுலாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் இங்கே மேலே ஃபிஷ்ஷு அக்வேரியம்லாம் இருக்குது, ஃபிஷ்ஷு அக்வேரியம் தனியாக இருக்குது, போட்டுக்கு தனியாக இருக்குது, அப்புறம் பார்க்கு தனியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது, தனித்தனியாக போகலாம். நீங்கள் போட்டுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பார்க்கு ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் அந்த ஃபால்ஸ் ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபால்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க, அந்த நடந்து போகிற ஒரு ஸ்டெப்பு இருக்கும், ஒரு நூறு ஸ்டெப்பு இருக்கும், அது இறங்கி ஏறணும், அந்த ஸ்டீலில் போட்டிருப்பாங்க மலையை ஒட்டி, பயமாக இருக்கும். அங்கே போய் குளிச்சுட்டே வரலாம், தண்ணி கம்மியாக தாங்க வரும், கம்மி ஒரு கோடை காலத்தை போனால் ரொம்பலாம் வராது. நீங்கள் மழை காலம் குளிர்காலம் போனால் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், தண்ணி நிறையா வரும். கோடை காலத்தில் தண்ணி கம்மியாக தான் வரும் உங்களுக்கு, அதுலேயும் குளிக்கிறாங்க. நீங்கள் வர்றது கோடை காலத்தில் பெஸ்ட்டு குளிர்ச்சி, பெஸ்ட்டு இந்த போட்டிங்கு பார்க்கு குளிர்ச்சி, அதுக்காக வந்தால் ஓகே. அதுக்கப்புறம் வேறு ஒரு அட்வென்ச்சர் பார்க் இருக்குது, அடைஞ்சு என்ட்ரன்ஸ் ஃபீஸே 1000 ரூபீஸ் இருக்கும் உங்களுக்கு, 800-1000 ரூபீஸ் இருக்கும். உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ரோப்பு கட்டிட்டு கையில் க்ளோஸ் மாட்டிக்கின்னு ரோப்லேயே நடந்து போகிறது, ரோப்பில் தொங்கிக்கிட்டு போகிறது, அப்புறம் கிளம்பிங் சொல்லுவாங்களே கிளம்பிங் பண்ணுறது, அந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் தீம் கேம்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் வாட்டரில் டியூப்புக்குள்ளே நம்ம உருட்டு உருட்டு விளாடுவோம்ல, ரோலிங் ரோலிங் வாட்டர் கேம், ஸோ அது இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், அதுவெல்லாம் ஜாலியாகவும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே மேலே இருக்குது. இது போகிற வழியில் பாருங்கள், அங்கங்கே காரை நிப்பாட்டுட்டு பைக்கு நிப்பாட்டுட்டு கடைங்களில் வாங்கி சாப்பிட்டே போகலாம், உங்களுக்கு எல்லாமே அங்கங்கே கடைங்க இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டு. மேலே உங்கள் ஹோட்டல்லாம் நீங்கள் மேலே தான் போகணும், போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் பார்த்துட்டு போகலாம், மேலே ஒரு கோயில் கூட இருக்குதுங்க, சரி தானா, அந்த கோயிலையும் பார்த்துட்டு போகலாம், ஒரு நல்ல டெம்பிள் இருக்குது. மெயினாக இது போல் தாங்க, மேலே போனால் உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட் தான், அங்கேருந்து கத்துற சவுண்டு எக்கோ வருது, சூசைட் பண்ண மாதிரி வியூ பாயிண்ட் வரும், மூணு நாள் வியூ பாயிண்ட் இருக்குது. அப்புறம் பட்டர்ஃப்ளை பார்க்க தனியாக இருக்குது, பட்டர்ஃப்ளையாக வச்சுருப்பாங்க, அப்புறம் ஃப்ளவர்ஸ் பார்க் தனியாக இருக்குது. நம்ம ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு பொட்டானிக்கல் கார்டு இருக்குது, அங்கே பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்கும், ஃப்ளவர்ஸ் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் பார்க்கு போட்டிங்ஸு அந்த மாதிரி இருக்கும் மெயினாக. இப்போ இங்கே ஃபேமிலியோடு போகலாம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுலர்ஸ் பசங்கள்லாம் நிறைய வருவாங்க, ஃபேமிலிஸும் வருவாங்க, ப்ளஸ் கேர்ள்ஸும் நிறைய பேர் தனியாக வராங்க, ப்ளஸ் லவ்வர்ஸும் வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஏற்ற இடம், வயசானவங்க எல்லாருக்கும் ஒரு ஏற்ற இடம்தாங்க அது, சரியா? பட் வயசானவங்கள ரிஸ்க்கான இடத்துல ஃபால்ஸ்லாம் கூட்டு போகாதீங்க, அங்கே கொஞ்சம் டேஞ்சர், இறங்கி ஏறுறதுலாம். அங்கே ஏஜ் கம்மி பிரச்சனை மட்டும் இருந்தால் போதும், ஓகேங்களா? குழந்தைங்கள்லாம் பார்த்து சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக கூப்பிட்டுவாங்க. நீங்கள் பைக்கில் போனாலோ காரில் போனாலோ ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக வாங்க, அந்த நேச்சர் ரசிச்சுக்கிட்டே, அந்த காற்று ரசிச்சுக்கிட்டே ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வாங்க, ஸ்பீடாகலாம் போகாதீங்க, லிமிட்டாக போங்க. அப்போ சில வண்டி சடனாக வரும், அது மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டுங்க, ரொம்ப சேஃப்டி, ஓகேங்களா? அங்கே போய் சாப்பிட்டுட்டு நல்லா நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு அட்வென்ச்சர்லாம் பார்த்துட்டு வரலாம். காலையில் நீங்கள், நாங்கள் பெங்களூர்லேருந்து 4 ஹவர்ஸ் சொன்னோம் இல்லையா, நாங்கள் கிளம்புறது காலைல 6:00 கிளம்பிட்டோம், 7, 8, 9, 10 o'clock வந்துட்டோம். அப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock கிளம்பிட்டோம், சாயந்தரம் ஈவினிங்கு 5 o'clock கிளம்பணும், அப்புறம் 5, 6, 7, 8, 9 o'clock நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் மார்னிங் போயிட்டு
நீ நைட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஒன் டே ட்ரிப்பு தான் இது வந்து, இது நீ கார்லேயோ பைக்லேயோ. பட் பஸ்ஸில் போனால் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க். ஒன் டே ட்ரிப் பண்ணுறது டைம் ஆகிடும், நீ அங்கங்கே அலைஞ்சி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போயிட்டு வர லேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் டூ டேஸ் மறுநாள் பார்த்துட்டு ரெண்டு நாள் பக்கம் நல்லா பொறுமையாக பார்த்துட்டு வரலாம் பஸ்ஸில் போகிறவங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு டூ டேஸ் இருந்து பார்க்கணும், இருந்து பார்த்துட்டு அங்கே ரெசார்ட்லாம் இருக்கும், ரெசார்ட்டை ஒன் டே என்ஜாய் பண்ணலாம். அங்கே நிறைய ரெசார்ட்லாம் இருக்குங்க. ஒன் டே 1000 ருபீஸ் ஃபுட்டு, மூணு வேலை ஃபுட்டு, என்ஜாய்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும். அவங்க ஒரு ஹோட்டல்லாம் வியூ பாயிண்ட் உட்காந்து கிளாஸில் பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். அந்த வேலை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே. ஓகே பாய், அவ்வளோதான் முடிச்சுங்க நம்ம. Yeah.